வணக்கம். இன்று பெரும்பான்மையான பெண்களுக்கு ஏற்படும் ஒரு பிரச்சனை தைராய்டு பிரச்சனையாகும். அதை எளிமையான முறையில் நீங்கள் சரி செய்யலாம். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருங்கள். நல்ல இசையினை கேளுங்கள். நல்ல இசை அமைந்துள்ள பாடல்களை தினமும் பாடுங்கள். தைராய்டு பிரச்சனை தீர அயோடின் சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக அயோடின் சத்து நிறைந்த உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், பால், கொழுப்பு நீக்கப்பட்ட தயிர் பால் மற்றும் நாட்டுக்கோழி முட்டை இவைகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்டுக்கோழி முட்டையில் சுமார் 25% அளவு உங்களுக்கு அயோடின் சத்து அதிகமாக உள்ளது. எனவே அயோடின் சத்து அதிகம் உள்ள கொழுப்பு நீக்கப்பட்ட பால் தயிர் முட்டை மற்றும் நாட்டுக்கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி ஆகியவற்றை அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் போன்றவற்றை சேர்த்து கொள்ளாதீர்கள். சல்ஃபர் கண்டன்ட் துத்தநாக கண்டன்ட் உள்ள உணவுகளை குறையுங்கள். எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தைராய்டானது நமது கழுத்து பகுதியில் உள்ள ஒரு நாளமில்லா சுரப்பியாகும். இந்த சுரப்பி தைராக்சின் என்னும் ஹார்மோனை சுரக்கிறது. இந்த தைராக்சின் ஹார்மோன் அளவு அதிகமானாலும் பிரச்சனை தான், குறைவானாலும் பிரச்சனை தான். அதிகமானால் ஹைப்பர் தைராய்டிசத்தை உருவாக்கும், குறைவாக சுரந்தால் ஹைப்போ தைராய்டிசத்தை உருவாக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக தைராக்சின் சுரந்தால் உடல் எடை குறையும், சோர்வு அதிகரிக்கும், குளிர்ச்சியை தாங்க இயலாது. அதே மாதிரி தைராக்சின் அளவு குறைந்தால் ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படும். அதனால் உடல் எடை அதிகரிக்கும், படபடப்பு இருக்கும், எரிச்சல் உண்டாகும், ஒரு விதமான எரிச்சல் உருவாகும். எனவே நீங்கள் தைராக்சின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு எளிய முறை உள்ளது. நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் வெங்காயத்தை இரண்டாக அறிந்து கொள்ளவும். இரண்டாக வெட்டிய அந்த வெங்காயத்தின் சாற்றினை தைராய்டு சுரப்பி உள்ள நமது கழுத்து பகுதியில் இரவு தூங்கும் முன் கழுத்து பகுதியில் வட்டமாக அந்த தைராய்டு சுரப்பி உள்ள இடத்தில் நீங்கள் அந்த சாறு படும் அளவுக்கு நன்றாக மசாஜ் செய்து கொள்ளுங்கள். மசாஜ் செய்து கொண்டு அப்படியே தூங்கிவிடுங்கள். அந்த சாரானது இரவு முழுவதும் தைராய்டு சுரப்பி உள்ள இடத்தில் பட்டால் கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனை ஓரளவுக்கு நிவர்த்தியாகும். அது மட்டுமின்றி நேர்மறை எண்ணம் கொண்ட புத்தகங்களை தினமும் படியுங்கள். இது தவிர டாக்டர்கள் சொல்லும் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். அயோடின் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை தவறாது எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்களும் தாயாகலாம். நன்றி. ஹாய், திஸ் இஸ் ராமர் ஃபார் மெஜஸ்டிக் மெக்கானிக் சேனல். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.